ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிரைவிங் லைசன்ஸை பற்றின சில அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இன்னிலேருந்து இந்த அப்டேட்ஸ் எல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது என்னென்ன அப்டேட், அதாவது ஆடியோ ஆஃபீஸ்லேருந்து டிரைவிங் லைசன்ஸு ஸ்கூலில் வரைக்கும், டிரைவிங் சொல்லி கொடுக்குற ஸ்கூல் வரைக்கும் சில அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி தான் இனி ஃபியூச்சரில் வந்து நாங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போ நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை நீ மேல் அப்ளை பண்ண போகிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு டிரைவிங் லைசன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ அது என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் மறக்காமல் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனாக பார்த்தலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து கொண்டு வரதுக்கு காரணம் வந்து நிறையா புகார்கள் வந்துச்சு. நிறையா வந்து இந்த மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் வந்து கரெக்டாக ப்ரொவைட் பண்ணல, இந்த மாதிரி பெண்டிங் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா புகார் வந்ததுனால இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, டிரைவிங் லைசன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த டிரைவிங் ஸ்கூலுக்கு வந்து மினிமமாவது 2 ஏக்கர் வந்து பரப்பளவு இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் ஓட்டுநர் பயிற்சி அளிப்பவருக்கு வந்து மத்திய அரசின் அங்கீகாரத்தை பெற்றவராக இருக்க வேண்டும். ஒரு ஸ்கூல் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஸ்கூலுக்கு தனியாக வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருப்பாங்க. அதே சமயத்தில் அந்த ஸ்கூலில் சொல்லிக் கொடுக்குறவருக்குமே வந்து அங்கீகாரம் வந்து பெற்றுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதான் வந்து செகண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன். மூணாவது இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வாகனங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்கூலில் போகணும் அப்படின்னா அவங்க நியர்பை இருக்கக்கூடிய ரோட்டில் தான் வந்து ரைட் சைடு எப்படி ஓட்டணும், லெஃப்ட் சைடில் எப்படி ஓட்டணும், கீர் எப்படி மாற்றணும் சொல்லிட்டு ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுத்துருப்பாங்க, அது ரோட் சைடில். பட் இவங்க இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மலை, கிராமம், நகரம், மேடு, பள்ளம் போன்ற நிலங்களில் வந்து எல்லா நிலப்பரப்பில் எல்லா இதுலேயுமே பிளேஸ்லேயுமே வந்து டிரைவிங் வந்து சொல்லிக் கொடுக்கணும். அந்த ஸ்கூல், அந்த பர்டிகுலர் ஸ்கூல் வந்து சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்சார் பொருத்தப்பட்ட ஓடு பாதையில் வாகனம் ஓட்டும் சோதனையை நடத்தப்பட்டு வீடியோவில் பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க அந்த ஸ்கூலில் அந்த 2 ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய அந்த ரோட்டில் ஃபுல்லாக வந்து சென்சார் பொருத்திருக்கணும். அப்படி சென்சார் பொருத்தி அதில் அந்த சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ட்ரைனிங்கை சுற்றி வீடியோ வந்து பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அண்டு பயிற்சி முடிந்த ஓட்டுநர்கள் உரிய சான்றிதழுடன் ஆடியோ அலுவலகத்தில் 8 போடாமலே லைசன்ஸ் வந்து பெறலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதுதான் இருக்கக்கூடிய மெயின் ஒரு பாசிட்டிவ். 8 போட, ஏன்னா நிறைய பேர் 8 போட போகும்போது அந்த டேர்னிங் பாயிண்டில் காலை ஊண்டிடுவாங்க. அது ஒரு ஸ்டைலாகவும் நினைப்பாங்க, இல்லை ஓட்ட தெரியாதவங்களும் நினைப்பாங்க. அப்படி அந்த 8 போடும்போது காலை ஊண்டிடுவாங்க, அப்புறம் மறுபடியும் பனிஷ்மெண்ட் அப்படினு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, சென்சார் பொருத்திருக்கணும், வீடியோ இதெல்லாம் பொருத்திருக்கணும், நீ அந்த சென்சார் பொருத்திருக்கிறதுனால 8 போட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சில அப்டேட்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. இனிமேல் நீங்கள் வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து அப்ளை பண்ணால் இந்த இன்ஸ்ட்ரக்ஷனை பேஸ் பண்ணி தருக்கும். டைரெக்டாக நீ ஒரு டிரைவிங் ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணுறீங்கன்னா அங்கேயே ட்ரெயினப் ஆகி அங்கேயே அவங்களே வந்து எல்லாமே செக் பண்ணிட்டு அவங்களே அந்த சென்சார் மூலயமா அந்த வீடியோ இது மூலயமா வெரிஃபை பண்ணிட்டு உங்களுக்கான டிரைவிங் லைசன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இனிமேல் நீங்கள் வந்து ஆடியோ ஆஃபீஸ்க்கு போகணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இது ஆல்ரெடி கொடுத்த அப்டேட்டு. இன்னிலேருந்து இந்த இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண அந்த ஸ்கூல்லேயே வந்து உங்களுக்கு வெரிஃபை பண்ணி உங்களுக்கான டிரைவிங் லைசன்ஸை வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ நம்மளோட சேனலை இன்னும் நீ சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோஸ் வந்து போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.